ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ட்ரா ஸ்பீட் ஆர் ரே டயக்ராம் அண்ட் கைனமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் 16 ஸ்பீட் கியர் பாக்ஸ். 16 ஸ்பீட் கியர் பாக்ஸுக்கு எப்படி நம்ம வந்து ரே டயக்ராம் ட்ரா பண்ணலாம், எப்படி கைனமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் டயக்ராம் ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். டிசைன் எ கியர் பாக்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங் டேட்டாஸ். நம்பர் ஆஃப் ஸ்பீட் ரெக்கார்ட் 16. ஸோ 16 ஸ்பீட் கியர் பாக்ஸ் டிசைன் பண்ண போகிறோம். And minimum speed for the gearbox is 100 rpm and maximum speed of the gearbox is 560 rpm. Draw the ray diagram and the kinematic arrangement. So 16 speed gearbox ku ray diagram and kinematic arrangement draw panna solirukanga. So number of speeds enna avina 16. Minimum speed value kuduthirukanga 100 rpm and maximum speed value kuduthirukanga 560 rpm. So idhukku nama eppadi draw pannalam abingiradha paathom. First of all, step number one, we need to calculate progression ratio. Progression ratio அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஸ்டெப் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதாவது டோட்டலாக நமக்கு எத்தனை ஸ்பீட்ஸ் இருக்கும் அப்படின்னா என் ஒன்ல ஆரம்பிச்சு அப்படி என் 16 வரைக்கும் 16 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ என் ஒன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ராப்ளம்ல கொடுத்த மினிமம் ஸ்பீடு 100 ஆர்பிஎம், அதுதான் என் ஒன். என் டூ என்னவா இருக்கும் அப்படின்னா என் ஒன்னை ஒரு பர்டிகுலர் ரேஷியோவால ஒரு ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுதான் என் டூவா இருக்கும். என் த்ரீங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா என் டூவை, அதாவது ப்ரீவியஸ் ஸ்பீடை அந்த ஃபேக்டரை வச்சு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து என் த்ரீயா இருக்கும். ஸோ நமக்கு இந்த ஸ்டெப் ரைஸ் பண்ற ஃபேக்டருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்டெப் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் ரேஷியோக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பை இஸ் ஈக்குவல் டு என் மேக்சிமம் டிவைடட் பை என் மினிமம் பவர் ஆஃப் 1/r-1. இதுல ஆறுங்கிறது என்ன அப்படின்னா ஆறுங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்பீட்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்பீட்ஸ் நமக்கு எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16 ஸ்பீட் எடுக்கணும். மேக்ஸிமம் ஸ்பீட் வேல்யூ 560 rpm அண்ட் மினிமம் ஸ்பீட் வேல்யூ 100 rpm. ஸோ கேல்குலேட் பண்ண அப்படின்னா எனக்கு பை வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா பை இஸ் ஈக்குவல் டு 1.12. அதாவது நமக்கு பை வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா தெர் ஆர் 4 ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் அவைலபிள் இன் த டேட்டா புக். ஃபர்ஸ்ட் ஒன் 1.6 இருக்கலாம், 1.25, 1.12, 1.06. இந்த நாலு வேல்யூவும் வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ விச் இஸ் அவைலபிள் இன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.20. 7.20 இந்த நாலு ஸ்டாண்டர்ட் வேல்யூவுக்கு வேரியஸ் ஸ்பீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 1.12 நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 1.12 பார்த்தீங்க அப்படின்னா ஆர் 20 சீரியஸ், அதாவது 1.6 ஆர் 5 சீரியஸ், 1.25 ஆர் 10 சீரியஸ் அண்ட் 1.06 ஆர் 40 சீரியஸ். ஸோ நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஆர் 20 சீரியஸில் வேரியஸ் ஸ்பீட்ஸை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து எழுத போகிறோம். தட் இஸ் ஸ்டெப் நம்பர் டூ. ஸ்டெப் நம்பர் டூங்கிறது என்ன அப்படின்னா வேரியஸ் ஸ்பீட்ஸ், 16 ஸ்பீட்ஸும் என்னென்ன அப்படிங்கிறத ஆர்பிஎம்ல மார்க் பண்ணுறது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேஜ் நம்பர் 7.20 தெர் ஆர் 4 டிஃப்ரெண்ட் காலம்ஸ், R5, R10, R20, R40. நமக்கு கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா பை இஸ் ஈக்குவல் டு 1.12. 1.12ங்கிறது ஆர் 20 சீரியஸில் வரும். ஸோ ஆர் 20 சீரியஸில் உள்ள அந்த பர்டிகுலர் காலம்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பீடை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ மினிமம் ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு ப்ராப்ளமில் மினிமம் ஸ்பீடு வந்து 100 rpm கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் 100 rpm எங்கே இருக்குது அப்படின்னா அங்கே 1.00 இருக்குது, அதாவது 1.00 இருக்கு. இல்லை டெசிமலை வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு 10 rpmனா இதை 10 எடுத்துக்கலாம், 100 rpmனா 100 rpm எடுத்துக்கலாம், 1000 rpm அப்படின்னா இதை 1000 எடுத்துக்கலாம். இந்த டெசிமலை நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்றாப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம், எந்த இஷ்யூ இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 100 rpm, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 112, 125, 140, 160, 180, 200, இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்பீட் வந்து அப்படியே அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 100, 112, 125, 140, 160, 180, 200, 224, 250 அண்ட் N10 வேல்யூ 280, 315, 355, 400, 450, 500 அண்ட் 560. ஸோ லாஸ்ட் ஸ்பீட் என்ன அப்படின்னா 560 rpm, அதுதான் நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மினிமம் ஸ்பீடுங்கிறது 100 rpm ஆகும்,
மேக்ஸிமம் ஸ்பீடுங்கிறது 560 ஆர்பிஎம் ஆகும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே நமக்கு N1 வேல்யூ 100 ஆர்பிஎம்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா N16 560 என்ன பண்ணுவோம், கரெக்டாக முடியும். சரிங்களா, இப்படி கரெக்டாக கொடுத்துருக்க ஸ்பீடே கிடைச்சிச்சு அப்படின்னா எந்த டீவியேஷனும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ வி கேன் மூவ் டு ஃபர்தர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராக்ரஷன் ரேஷியோ. ப்ராக்ரஷன் ரேஷியோ கிடைச்சதுக்கப்புறம் ப்ராக்ரஷன் ரேஷியோ என்ன வந்துச்சு அப்படின்னா 5 = 1.12 கிடைச்சது. இது கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அந்த டேபிள் காலம் 5 = 1.12 இருக்க டேபிள் காலம்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பீட்ஸை சூஸ் பண்ணி 16 ஸ்பீட் எடுத்துக்கிட்டோம். நமக்கு எவ்வளோ ஸ்பீட் கொடுத்துருக்காங்களோ அத்தனை ஸ்பீட் எடுத்துக்கலாம் ஆர்டராக எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா வி நீட் டு ஃபார்ம் தி ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு கியர் பாக்ஸுக்கான ஸ்ட்ரக்சரை வந்து எழுதணும். அது நார்மலாக எப்படி எழுதுவாங்க அப்படின்னா இப்போ 16 ஸ்பீட் கியர் பாக்ஸுக்கு நம்ம எழுத போகிறோம். 16 எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா 2 × 2 × 2 × 2 இதான் வந்து என்ன அப்படின்னா 16 2 × 2 = 4 2 × 4 = 8 2 × 8 = 16. நார்மலாக வந்து இது எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னா 8 × 2 = 16 எடுக்கலாம். தென் வேற எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 4 × 2 × 2 = 16 இப்படி கொண்டு வரலாம். பட் இப்பெல்லாம் கொண்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி எத்தனையா பிரிக்கிறீங்களோ அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜ், ஸ்டேஜ் நம்பர் 1, ஸ்டேஜ் நம்பர் 2, ஸ்டேஜ் நம்பர் 3 அண்ட் ஸ்டேஜ் நம்பர் 4. ஸோ ஆக்சுவலாக கியர் பாக்ஸோட கண்டிஷன் படி இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் கியர்ஸ், ஒவ்வொரு ஸ்டேஜில் உள்ள நம்பர் ஆஃப் கியர்ஸ். இந்த நம்பர் ஆஃப் கியர்ஸ் வந்து 3 வந்து ரீச் பண்ணக்கூடாது, 2 இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா 3 வைக்கலாம். சரிங்களா, ஆனால் இப்போ 2 × 8 பார்த்தீங்க அப்படின்னா இது 8 3 விட அதிகமாக இருக்குது. 2 × 2 × 4 பார்த்தீங்க அப்படின்னா 4 இது 3 விட அதிகமாக இருக்குது. ஸோ 3 விட கம்மியாக தான் நீங்கள் 16 வந்து டிவைட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான், 2 × 2 × 2 × 2 மட்டும்தான் வந்து நமக்கு ஒரே ஆப்ஷன் 16 ஸ்பீட் கியர் பாக்ஸை பண்ணுறதுக்கு. தென் இது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதுதான் வந்து கியர் பாக்ஸ்னு எடுத்துக்கோங்க, கியர் பாக்ஸில் உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ். சரிங்களா, இதான் வந்து கியர் பாக்ஸில் உள்ள அரேஞ்ச்மெண்ட். ஒவ்வொரு 4 ஸ்டேஜ் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் 2 கியர் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மொதல் கியருக்கு வந்து ஒரு இன்புட் கொடுப்பீங்க. மொதல் கியருக்கு என்ன இன்புட் கொடுப்பீங்க அப்படின்னா மோட்டார். கடைசி கியர்லேருந்து வெளியே இருந்து என்ன எடுப்பீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மெஷினுக்கு உங்கள் அவுட் புட்டை கொண்டு போவீங்க. ஸோ உள்ளே வந்து ஒரு ஸ்பீடை கொடுப்பீங்க, வெளியே வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 16 ஸ்பீடு வெளியே எடுக்கணும். சரிங்களா, ஏன்னா 16 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தானே, ஒரு இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா 16 அவுட் புட் என்ன வரணும் அப்படின்னா வெளியே வரணும். ஸோ இப்போ அதே மாதிரி தான் பண்ண போறீங்க அந்த கியர் பாக்ஸ் செட்டப்ல. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மொதல் ஸ்டேஜுக்கு ஒரு இன்புட்டை உள்ள கொடுத்துட்டீங்க. மொதல் ஸ்டேஜுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு இன்புட்டை கொடுக்குறீங்க. ஒரு இன்புட்லேருந்து உங்களுக்கு எத்தனை அவுட் புட் வெளியே வந்திருக்கு அப்படின்னா 2 அவுட் புட் வெளியே வந்திருக்கு. சரிங்களா, மொதல் ஸ்டேஜில் மோட்டரோட ஸ்பீடை இன்புட் கொடுத்தாச்சு, மோட்டரோட ஸ்பீட் வந்து ஒரே ஒரு ஸ்பீடு தான் இருக்கும், ஒரு ஸ்பீடை கொடுத்தாச்சு. ஒரு ஸ்பீடு வந்து உங்களுக்கு 2 கியர் இருக்கிறதுனால 2 அவுட் புட்டாக வெளியே வரும். இப்போ இந்த 2 அவுட் புட்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்குறீங்க. 2 அவுட் புட்டை அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்குறீங்க. ஸோ இப்போ 2 இன்புட் கொடுக்குறீங்க, 2 அவுட் புட் வருது. சரிங்களா, 2 இன்புட் கொடுக்குறீங்க, 2 இன்புட்டுக்கும் 2 அவுட் புட் வெளியே வருது. அப்படின்னா மொத்தம் எடுத்தாச்சு, 4 அவுட் புட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு வர்ற அவுட் புட் என்னது, 4 கிடைக்கிறதுல. ஸோ முதல்ல 2 அவுட் புட் வெளியே வந்திருக்கும், அதுக்கு கொடுத்தாச்சு. அந்த 2 அடுத்த ஸ்டேஜ் கொடுத்ததுக்கப்புறம் 2 × 2 = 4 அவுட் புட் வெளியே வந்துடும். அந்த 4th என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு கொடுக்குறீங்க 4. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, 4 இன்புட்டை கொடுக்குறீங்க 3rd ஸ்டேஜுக்கு. ஒவ்வொரு இன்புட்டுக்கும் 2 அவுட் புட் என்ன பண்ணுது அப்படின்னா வெளியே கிடைக்குது. அப்போ டோட்டலாக எத்தனை ஆச்சு, 8 ஆச்சு. ஸோ டோட்டலாக எத்தனை அவுட் புட் வந்திருக்கும், 8 அவுட் புட் வெளியே வரும் இந்த ஸ்டேஜில். ஸோ இந்த 8 அவுட் புட்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்குறீங்க 8. இப்போ 2 × 8 எத்தனை, 16 ஸ்பீடு வந்து வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணும் அப்படின்னா 16 ஸ்பீட் கியர் பாக்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் எழுதணும். இதே வந்து சப்போஸ் சார் நான் 9 ஸ்பீடுக்கு எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா 9 = 9 வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 3 × 3 இதான் ஒரே சாய்ஸு. முதல்ல ஒரு ஸ்பீடு உள்ளே கொடுப்பீங்க, 1 × 3 = 3 அவுட் புட் வெளியே வரும். 3 அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுப்பீங்க, 3 × 3 = 9 ஸ்பீடு வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒரு கியர் பாக்ஸோட ஸ்ட்ரக்சரை எழுதலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா 16 ஸ்பீட் கியர் பாக்ஸுக்கான ஸ்ட்ரக்சர் எழுதிருக்கீங்க. ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா 2 × 2 × 2 × 2 இன்புட் 1, 1 × 2 = 2, 2 × 2 = 4, 2 × 4 = 8. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ரக்சர் எழுதிடலாம். இதுதான் ஸ்டெப் நம்பர் 3. ஸ்ட்ரக்சர் எழுதுனதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சர் we need to draw the kinematic arrangement diagram.
கைனமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் டயக்ராம்ங்கிறது எப்படி வந்து உள்ள கியர் அரேஞ்ச் ஆயிருக்கும் கியர் பாக்ஸ்ல அப்படிங்கறத நமக்கு காட்டுறது தான் ஒரு கன்ஃபிகரேஷன் டயக்ராமா தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கைனமேட்டிக் டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஸோ நமக்கு எத்தனை ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னா நாலு ஸ்டேஜ் இருக்கு சரிங்களா. அந்த நாலு ஸ்டேஜ் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மேலே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா 2-1, அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா 2-2, அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா 2-4, லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா 2-8, நாலு ஸ்டேஜ். ஸோ கியர் பாக்ஸுக்கு எத்தனை ஷாஃப்ட் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். அதை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷாஃப்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் பிளஸ் ஒன். எனக்கு நம்பர் ஆஃப் ஸ்டேஜ் எத்தனை இருக்கு அப்படின்னா நாலு ஸ்டேஜ் இருக்கு. அப்போ 4 + 1 பார்த்தீங்க அப்படின்னா 5. ஸோ மொத்தமாக எனக்கு கியர் பாக்ஸில் எத்தனை வைக்கணும் அப்படின்னா 5 ஷாஃப்ட் வைக்கணும். ஸோ ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் உள்ள 5 ஷாஃப்ட், ஷாஃப்ட் நம்பர் 1, ஷாஃப்ட் நம்பர் 2, ஷாஃப்ட் நம்பர் 3 அண்ட் ஷாஃப்ட் நம்பர் 4, ஷாஃப்ட் நம்பர் 5. ஸோ ஃபர்ஸ்ட் ஷாஃப்ட்ங்கிறது என்ன அப்படின்னா இன்புட் ஷாஃப்ட். லாஸ்ட் ஷாஃப்ட் என்ன அப்படின்னா அவுட்புட் ஷாஃப்ட். லேப் ஷாஃப்ட் என்ன அப்படின்னா அவுட்புட். இடையில இருக்க எல்லா ஷாஃப்டுமே என்ன அப்படின்னா இன்டர்மீடியட். எல்லா ஷாஃப்டுமே எத்தனை ஷாஃப்ட் இருந்தாலும் என்னதான் இன்டர்மீடியன் ஷாஃப்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஷாஃப்டுக்குள்ள என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மோட்டாரா கனெக்ட் பண்ணுவீங்க. அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஷாஃப்ட்ங்கிறது என்ன அப்படின்னா இன்புட் ஷாஃப்ட். இன்புட் ஷாஃப்ட்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மோட்டாரை கனெக்ட் பண்ணிக்கிற ஷாஃப்ட்டுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா இன்புட் ஷாஃப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டீங்க, இன்புட் கொடுத்தாச்சு மோட்டார். தென் கடைசி ஷாஃப்டில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு அவுட்புட்டை வெளியே எடுப்பீங்க. அந்த அவுட்புட்டை ஏதாவது ஒரு மிஷின் கூட கனெக்ட் பண்ணுவீங்க. அவுட்புட்டை ஒரு மிஷின் கூட கனெக்ட் பண்ணியாச்சு சரிங்களா. இதுதான் வந்து கியர் பாக்ஸோட அவுட்டர் அரேஞ்ச்மெண்ட். இப்போ உள்ள எப்படி கியர் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன அப்படின்னா இந்த ஸ்டேஜஸ் வந்து தெரியும். இந்த ஸ்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜஸில் பிராக்கெட் உள்ளே இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா இன்புட்டு, பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது என்ன அப்படின்னா அவுட்புட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. இப்போ முதல் ஸ்டேஜுக்கு வரலாம். முதல் ஸ்டேஜுக்கு ஒரு இன்புட்டு ரெண்டு அவுட்புட்டு. ஒரு இன்புட் வந்து மோட்டார் மூலமாக கொடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து 2-1 பார்த்தீங்க அப்படின்னா மோட்டாரை இன்புட்டாக கொடுத்தாச்சு. அப்போ என்ன பண்ணுவோம் ரெண்டு அவுட்புட். அப்போ என்ன பண்ணுவோம் ரெண்டு கியர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரா பண்ணணும் சரிங்களா. ஒரு இன்புட் வந்து என்ன அப்படின்னா மோட்டாரு, மோட்டாரை கொடுத்தாச்சு, ரெண்டு கியரை வந்து அவுட்புட்டாக எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெண்டு கியர் ட்ரா பண்ணுங்க. ஒரு பெரிய கியர், ஒரு சின்ன கியர். சின்ன கியர் ரைட் சைடு வர மாதிரி ட்ரா பண்ணுங்க. இப்போ ஒரு கியர் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த கியருக்கு பேர், அதாவது எந்த கியர் கூட பேர் ஆயிருக்குமோ அதையும் சேர்த்த என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ இது முதல் ஸ்டேஜ் ஓவர். ஸோ ஸ்டேஜ் ஒன்னு பார்த்தீங்க அப்படின்னா கியர் நம்பர் 1, கியர் நம்பர் 2 கூட மேட் ஆகுது, கியர் நம்பர் 3, கியர் நம்பர் 4 கூட மேட் ஆகுது. ஸோ ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் டிரைவிங் நம்பராக வச்சுக்கோங்க, ஈவன் நம்பர் எல்லாத்தையும் ட்ரிவனாக வச்சுக்கோங்க. 1-2 கூட மேட் ஆகும், 3-4 கூட மேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்பர் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டேஜ் 1 வந்து ஓவர் சரிங்களா. தென் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2ல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்புட் கொடுக்கணும், ரெண்டு அவுட்புட் எடுக்கணும் சரிங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஸ்டேஜுக்கு இங்கே இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கியர் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு இன்புட் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுது, நீங்கள் கொடுக்க தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிட்டீங்க உள்ளே வந்துருச்சு. இப்போ எத்தனை அவுட்புட் வெளியே எடுக்கணும், ரெண்டு அவுட்புட் எடுக்கணும். ரெண்டு அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா அதே மாதிரி ரெண்டு கியர், ரெண்டு கியர் ரெண்டுக்குமே என்ன அப்படின்னா மேட்டிங், மேட்டிங் 1 மேட்டிங் 2. இந்த மேட்டிங் ட்ரா பண்ணுறப்போ ஒரே ஒரு கியர் மட்டும் மெஷ் ஆகிருக்க மாதிரி ட்ரா பண்ணுங்க, இன்னொரு கியர் வந்து மெஷ் ஆகிருக்க வேண்டாம். மெஷ் ஆகிற கண்டிஷனில் இருக்கணும் பட் மெஷ் ஆகக்கூடாது. ரெடி டு மெஷ் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் ட்ரா பண்ணிங்க. அட் அ டைமில் ஒரு கியர் தான் மெஷ் ஆகிருக்கணும் சரிங்களா. இப்போ ரெண்டாவது ஸ்டேஜ் ஓவர். மூணாவது ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்புட் கொடுக்க வேண்டியது இருக்கும், 2 அவுட்புட் எடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 கியர் தான் கனெக்ட் ஆயிருக்கு அப்படி தானே. ஸோ இங்கே வந்து எத்தனை இன்புட் தான் உள்ளே போயிருக்கு, 2 இன்புட் தான் உள்ளே போயிருக்கு. பட் அப்படி கிடையாது, ஆல்ரெடி ஒரு 2 இன்புட் உள்ளே வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு 2 இன்புட், 2 × 2 என்னாச்சு 4 இன்புட்ஸ் உள்ளே போயிருச்சு. எத்தனை அவுட்புட் வெளியே எடுக்கணும் அப்படின்னா 2 அவுட்புட் வெளியே எடுக்கணும். ஸோ 2 கியர் ட்ரா பண்ணுவீங்க, கியர் நம்பர் 1 அண்ட் கியர் நம்பர் 2. ஸோ இதுக்கு நேமிங் வைக்கிறது 4 வரைக்கும் நேம் வச்சுருக்கீங்க, இது 5 அண்ட் இது 6, 7, 8 கூட மேட் ஆகுது, இது 9th கியர். ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேட்டிங் ட்ரா பண்ணுவீங்க, மேட்டிங் ட்ரா பண்ணியாச்சு. 9, 10 இது 11, 12. ஸோ ஸ்டேஜ் நம்பர் 3 வந்து ஓவர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஷாஃப்ட்டுக்குள்ள என்ன ஆகுது, இப்போ ஒரு 2 அவுட்புட் போகுது. ஸோ இங்கே ஒரு 2 இன்புட் போகுது, 2, 2, 2. ஸோ 2 × 2 × 2 8 இன்புட் உள்ள போயிருச்சு, 8 இன்புட்டு 2 அவுட்புட்.
ரெண்டு அவுட்புட்க்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெண்டு கியர் டிரா பண்ணுங்க. ரெண்டு கியர், ரெண்டு கியருக்கு ரெண்டு மேட்டிங் கியர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு 2 × 2 × 2 உங்களுக்கு 18 speeds வந்து அவுட், சாரி 16 speeds வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட்டாக உங்களுக்கு மிஷினுக்கு போயிடும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் டிரா தி கைனமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட். கைனமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இன்புட் ஷாஃப்ட், இன்டர்மீடியன்ட் ஷாஃப்ட், அவுட்புட் ஷாஃப்ட். இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷாஃப்ட், அவுட்புட் ஷாஃப்ட் எது அப்படின்னா லாஸ்ட் ஷாஃப்ட். என் பிட்வீனில் இருக்க எல்லா ஷாஃப்ட்டுமே என்ன அப்படின்னா இன்டர்மீடியன்ட் ஷாஃப்ட். தென் தெர் ஆர் 4 different ஸ்டேஜஸ், ஒரு இன்புட்டு ரெண்டு அவுட்புட்டு, ரெண்டு இன்புட் ரெண்டு அவுட்புட்டு, 4 input ரெண்டு அவுட்புட்டு, 8 input ரெண்டு அவுட்புட். இந்த மாதிரி 4 different ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த 4 different ஸ்டேஜஸ்க்கும் என்ன பண்ணிட்டீங்க கியர் அரேஞ்ச்மெண்ட் போட்டிங்க, உள்ள கியர்ஸையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிற கியர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே எத்தனை கியர் தான் இருக்கு, ரெண்டு தான் இருக்கு. ஸோ எல்லா ஸ்டேஜஸையுமே ரெண்டு கியர் தான் என்ன பண்ணணும் செட் பண்ணணும். பிராக்கெட்டுக்கு வெளியே 3 வந்தால் மட்டும்தான் 3 gear செட்டப் வந்து உள்ள வரும். ஸோ உங்களுக்கு 16 speed கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 2 setups தான், 2 gear செட்டப்ஸ் தான். ஸோ இதான் கைனமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வி கேன் ட்ரா தி ரே டயக்ராம். ரே டயக்ராமை பொறுத்த வரைக்கும் வி நீட் டு சாட்டிஸ்ஃபை சம் கண்டிஷன்ஸ். என்ன கண்டிஷன் அப்படின்னா ஸ்பீட் டயக்ராம் ட்ரா பண்ணுறது மேக்ஸிமம் ஸ்பீடு டிவைடட் பை இன்புட் இஸ் ஈக்குவல் டு ஆர் லெஸ்ஸர் தென் 2. ரெண்டை விடவும் ரெண்டை கம்மியாக, ரெண்டு ரெண்டு இருக்கலாம், ரெண்டை விட கம்மியாக இருக்கலாம். தென் மினிமம் ஸ்பீடு டிவைடட் பை இன்புட், இது எப்படி இருக்கணும் அப்படின்னா 1/4 விட ஈக்குவலாகவோ இல்லை அதிகமாகவோ, 1/4 ஆர் 0.25, 0.25 ஈக்குவலாகவோ இல்லை அதிகமாகவோ இருக்கணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வந்து ரே டயக்ராமை ட்ரா பண்ணோம். பட் நான் எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து நம்ம கவர் பண்ணிகிட்டே போவோம். இது வந்து ஸ்டேஜ் நம்பர் 1, ஸ்டேஜ் நம்பர் 2, ஸ்டேஜ் நம்பர் 3 அண்ட் ஸ்டேஜ் நம்பர் 4. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்பர் 4லேருந்து வாங்க. ஸ்டேஜ் நம்பர் 4 என்ன அப்படின்னா 2 8. இல்லை நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா பிராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறது இன்புட் அப்படின்னு சொன்னோம், பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது அவுட்புட் அப்படின்னு சொன்னோம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா ரே டயக்ராமை பொறுத்த வரைக்கும் பிராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறத கேப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறத பாயிண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 8 ரெண்டு பாயிண்ட் வைக்கணும், 8 gapல வைக்கணும். முதல்ல பாட்டம்லேருந்து ஆரம்பிக்கலாம். பாட்டமில் ஒரு பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 1 வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் 8 gap, 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 gap, 8 gap முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரெண்டாவது பாயிண்ட்டை வைக்கிறோம். ரெண்டாவது பாயிண்ட் வச்சாச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 power 8 தான், 8 gapல 2 point வைக்கணும். ஸோ 8 gapல நான் என்ன பண்ணிட்டேன், 2 pointஐ வச்சிட்டேன், வச்சாச்சு. இந்த ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்புட், அது எப்படின்னு பார்க்கலாம், எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வாங்க. அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டேஜ் 2 4. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 gaps மெயின்டைன் பண்ணணும், 2 points என்ன பண்ணணும் அப்படின்னா வைக்கணும். சரிங்களா? இதுதான் அடுத்த ஸ்டேஜ். இப்போ முதல்ல 4th stage பாட்டம்லேருந்து ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், 100 to 18 வரைக்கும் 2 points வச்சுருக்கோம். இந்த 100 to 250 வரைக்கும், சாரி 100 to 250 வரைக்கும் 2 points வச்சுருக்கோம். அந்த 2 pointக்கு மிட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. மிட்டுக்கு நெக்ஸ்ட் உள்ள பாயிண்ட்டை வைங்க. மிட்டு சூஸ் பண்ணிட்டேன், மிட்டுக்கு நெக்ஸ்ட் உள்ள வைக்கலாம் அல்லது மிட்டு கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மிட்டே வைக்கிறேன். ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. நாங்கள் எத்தனை பாயிண்ட் வைக்கணும், 2 points வைக்கணும், 4 gapல வைக்கணும். ஸோ 1 point வச்சுட்டேன், 1 2 3 4. 4 gapல என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ இதுக்கும் என்னாச்சு அப்படின்னா 2 point ஓவர். சரிங்களா? அப்போ என்ன ஸ்டேஜ், ஸ்டேஜ் நம்பர் 3 ஓவர். ஸ்டேஜ் நம்பர் 3 ஓவர். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டேஜ் நம்பர் 2. ஸ்டேஜ் நம்பர் 2 வந்து 2 2. இதான் வந்து ஸ்டேஜ் நம்பர் 2க்கு, அதாவது 2 gap மெயின்டைன் பண்ணணும், 2 point வைக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்புக்கு மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மிட் பாயிண்டில் வைக்கிறேன். மிட் பாயிண்டில் 1 point வச்சாச்சு. வச்சுட்டு நான் எத்தனை கேப் பண்ணணும், 2 gap பண்ணணும். கேப் நம்பர் 1, கேப் நம்பர் 2, 2 gap விட்டு 2nd point வைக்கணும். 2nd point வச்சாச்சு.
சரிங்களா. இப்போ ஸ்டேஜ் நம்பர் டூ ஓவர். அடுத்து என்ன அப்படின்னா ஸ்டேஜ் நம்பர் ஒன். ஸ்டேஜ் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா டூ ஒன். ஒன்னுங்கிறது என்ன அப்படின்னா மோட்டாரோட இன்புட், சரிங்களா. ஸோ ஒரு கேப் மெயின்டைன் பண்ணணும், ரெண்டு பாயிண்ட் வைக்கணும், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு மிட் பாயிண்ட்ல வச்சுட்டேன். இதான் வந்து ப்ரீவியஸ் ஸ்டேஜ், ப்ரீவியஸ் ஸ்டேஜோட மிட் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. எத்தனை கேப் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு கேப் தான் என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். ஒரு கேப் மெயின்டைன் பண்ணி ரெண்டு பாயிண்ட் வச்சிடணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இன்புட் என்ன அப்படின்னா மோட்டாரோட இன்புட்டு. மோட்டார் ஸ்பீடு சம்ல கொடுத்துருப்பாங்க. அப்படி சம்ல மோட்டார் ஸ்பீடு கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மோட்டார் ஸ்பீடை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா மேக்சிமம் ஸ்பீடுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலாம். மோட்டார் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு மேக்சிமம் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 560 ஆர்பிஎம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எப்போ அப்படின்னா மோட்டார் ஸ்பீடு வந்து ப்ராப்ளம்ல மென்ஷன் ஆகலை அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இன்புட் என்ன அப்படின்னா மோட்டாரோட ஸ்பீடு. ஸோ மோட்டாரோட ஸ்பீடு வந்து 560 எடுத்துக்கிறேன். ஸோ 560 என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்புட்டாக நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரே வரைகிறேன். அதாவது மோட்டாரில் ஒரு இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு இன்புட்டாக போகும். ஸோ ரெண்டு இன்புட்டில் ஒரு இன்புட்டுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு அவுட்புட் கிடைக்கும். அந்த ரெண்டு அவுட்புட்டில் இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு அவுட்புட் கிடைக்கும். அந்த ரெண்டில் ஒரு இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டு இன்புட், ரெண்டு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு ரே. ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு பாயிண்ட் மீதி இருக்குது, சரிங்களா. அப்போது அடுத்த ஸ்டேஜில் இங்கே ஒரு பாயிண்ட் மீதி இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணுங்கள். ஒன்று அதுக்கு பேரலாக மேலே ஒன்று. அதாவது இந்த இந்த ரே இருக்குல்ல, இங்கே ஒரு ரே, இங்கே ஒரு ரே, அதுக்கு பேரலாக ரெண்டு ரே இந்த இடத்துல வரணும். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் ஒன்று ரெண்டு மூணு, மூணு இது சும்மா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் மூணு கேப் இருக்கணும். ஒன்று ரெண்டு மூணு, மூணு கேப் இருக்கும். அந்த மூணு கேப் அப்படி ஃபில் பண்ணுங்கள். ரெண்டு மூணு, அதே மாதிரி பேரலாக அடுத்த ரேக்கு. ஒன்று ரெண்டு மூணு. இப்போ செக் பண்ணி உங்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு, இந்த நாலு ரே ஒரே மாதிரி பேரலாக இருக்கும். அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு, இந்த நாலு ரேவும் பேரலாக இருக்கும். இப்போ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, ஏழு பாயிண்ட் வந்து எம்டியாக இருக்குது. அப்போ இங்கே ஏழு கேப் இருக்கும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, ஏழு கேப் இருக்கும். அந்த ஏழு கேப் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்தும் பேரலா அந்த பாயிண்டை ஃபில் பண்ணும். அதே மாதிரி மேலையும் ஏழு கேப் இருக்கும். ரைட், அந்த ஏழு கேப் ஃபில் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் டிரா ரே டயக்ராம் ஃபார் ஃபோர் ஸ்டேஜஸ் ஆஃப் 16 ஸ்பீட் கியர் பாக்ஸ். தேங்க்யூ.